வெல்கம் டு சேனல். நான் வாசு. ஸோ மூணு எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கு. ஸோ இன்னைக்கு வந்து சில பேர் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு எழுத போகிறாங்க. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் முடித்தோடனே வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரிடாமினாக அவங்க மைண்டில் வந்து ஒரு டவுட் வந்து வருது. இன்ஃபேக்ட் நிறையா பேர் கேட்டாங்க, நான் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்த காலத்துலேயும் எனக்கு வந்து இந்த ஒரு க்வெஸ்சன் வந்து மைண்டில் வந்து ரைஸ் ஆகிருக்கு, ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன க்வெஸ்சன் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அட் எண்ட் ஆஃப் த வீடியோ மெயின்ஸ் பற்றின சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸும் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு மேலே டெஸ்ட் புக்கில் வந்து மாக் டெஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் வாங்கணும் என்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அடிஷனலாக டிஸ்கவுண்ட் வேணால் BB10 கூட போட்டு இன்னொரு 12% டிஸ்கவுண்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் முடிவுக்கு சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து அது என்ன க்வெஸ்டின் அப்படின்றத பார்த்துலாம், அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கான சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து பார்ப்போம். ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம இந்த வருஷம் எழுதிட்டு வந்திருப்போம். ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க் எழுதியிருப்போம். இதே எக்ஸாம்ஸ் வந்து போன வருஷம் எழுதியிருப்போம். ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு ஐபிபிஎஸ் சில பேர் அதுக்கு முன்னாடி வருஷம், சில பேர் அதுக்கு முன்னாடி வருஷம் 2-3 இயர்ஸாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டுருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸில் அவங்க கொடுத்த அட்டெம்ப்டை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒருத்தர் என்ன சொன்னார், சார் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிபிஎஸ் கிளர்க்கில் 90 போட்டு வந்தேன், இன்றைக்கி வந்து 72 தான் போட்டிருக்கேன், எனக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது சார், நம்ம எபிலிட்டியே குறைஞ்சிருச்சோ, இனிமேல் படிக்கலாமோ வேணாமோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது சார், இது என்ன அப்படின்றது சொல்லுங்கள் சார். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டாங்க. இன்ஃபேக்ட் எனக்குமே தோணுது, 2வது வருஷம் எழுதுறப்போ நான் 1st வருஷம் ஐபிபிஎஸ் கிளர்க் எழுதுறப்போ 92 அட்டம் கொடுத்தேன், அடுத்தோட 74 தான் போட்டேன். பட் அந்த 92 போட்டப்பே நான் கிளியர் பண்ணேன், 74 போட்டப்பே நான் கிளியர் பண்ணேன். ஸோ இது காரணம் என்னன்னா, இயர் பை இயர் வந்து குவஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அதிகமாயிட்டே போகுது. புது புது பேட்டர்ன் ஆஃப் குவஸ்டின்ஸ் ட்ரெண்டை மாத்துறாங்க, இந்த மாதிரி பண்றாங்க. நான் 2022 90 அட்டம் கொடுத்தேன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால 90 அட்டம் கொடுக்க முடியாது. டே பை டே வந்து டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாயிட்டே போகுது. கிளர்க்னா இவ்வளோ தான் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி குவஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்னொரு காரணம் கூட இருக்கலாம், நம்ம போன வருஷம் மேபி வந்து ஒரு ஈஸியான ஸ்டார்ட்ல போய் வந்து அட்டன் பண்ணியிருப்போம், இந்த வருஷம் ஒரு கஷ்டமான ஸ்டார்ட்ல போய் அட்டன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம அட்டம் வந்து கம்மியாகுது. தவிர நான் சொன்ன மாதிரி நான் 92 போட்டப்பையும் கிளியர் பண்ணேன், 74 போட்டப்பையும் கிளியர் பண்ணேன் அப்படின்றது வந்து அப்போ என்னோட எபிலிட்டி குறைஞ்சிச்சுன்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால தான் என் அட்டம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான், அதனால வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் போட்டாலும் போடலையே, இந்த மாதிரி நம்ம வந்து குவிட் பண்ணிடலாமா, நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸே குறைஞ்சிருச்சா, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த டிஃபிகல்ட்டிக்கு எல்லாருமே சூப்பரான அட்டம்ப்ட் வந்து போட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த ஒரு க்வெஸ்சன் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா இன்றைக்கோட வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மறந்துட்டு மெயின்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை யோசிச்சுட்டு மெயின்ஸ் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எந்த தாட்ஸும் இல்லாமல் மெயின்ஸுக்கு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மூணு மெயின்ஸ் இருக்குது. ஸோ ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் ஐபிஎஸ் மூணுமே செலக்ட் ஆனால் சந்தோஷம், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மெயின்ஸாக நம்ம போய் வந்து எழுதுவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளஜ்டாக வந்து மெயின்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க, 30% நாளைக்கு 1ஆம் தேதியிலேருந்து ஃபுல் ப்ளஜ்டாக மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. ஃபுல்லாக மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து அடுத்த ஐபிஎஸ் பிஓ வந்து கொஞ்சம் டைம் இருக்கும், 1 மந்த் இருக்கும். இந்த ஒரு மாதம் ஃபுல் மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மூணு மெயின்ஸ் வருது, பட் மூணுக்குமே வந்து சேம் சிலபஸ் தான், டிஃப்ரெண்ட் கிடையாது. பேங்க் எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான், ஒரு 5-6 எக்ஸாம்ஸ் வந்து சேம் சிலபஸ் தான். கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து மாறும். ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸாம் செக்ஷன் வைஸ் இருக்கும். ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேட்டர்ன் தான் மாறுமே தவிர, கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் மாறுமே தவிர சேம், மற்றபடி வந்து வேறு எதுவுமே வந்து மாறாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நிறைய மாக் டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மார்க்ஸ் வந்து எடுங்க. ஸோ வீக்லி வந்து ஒரு 2 மார்க் வந்து ஒவ்வொருத்துக்கும், ஆர்ஆர்பிபிஓக்கு 2 மார்க், கிளர்க்குக்கு 2 மார்க், ஐபிஎஸ் கிளர்க்கு 2 மார்க் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆர்ஆர்பிக்கு வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் எக்ஸ்ட்ரா படிக்கிறதா இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோ. நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கும், கம்ப்யூட்டர் எப்படி படிக்கணும் ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சிருக்கேன், அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கம்ப்யூட்டர் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிங்க. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இப்போ அப்படின்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து சும்மா வந்து எப்படினாலும் நம்ம அட்டன் பண்ண முடியாதனால ரொம்ப ஒரு லைட்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு 20 அடிக்கிற மாதிரி அங்கே கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கொஞ்சமாவது படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த 20வது அடிக்க முடியும். நீங்கள் வந்து ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்லிஜென்ட்டாக வந்து பார்த்துக்கலாம் மாதிரி போயிட்டீங்கன்னா அந்த 20 அடிக்க முடியாது. கொஞ்சம் ஒழுங்காக படிச்சுட்டு போனோம்னா அந்த 20 அடிச்சு உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அதிகமாகிடும். ஸோ அதனால வந்து அந்த டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ஒரு 20வது அடிக்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னா அந்த 20 நம்ம எடுக்கணும்னா கொஞ்சம் ஜென்ரல் அவேர்னஸ் எஃபோர்ட் போட்டு படித்தால் தான் வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம ஸ்கோர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுவேன். மற்றதெல்லாம் எல்லாமே வந்து படிச்சிருவாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமே வந்து மற்றவங்கன்றது நம்ம தனிச்சு நிற்கிறது தான். ஸோ அதனால் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நல்லா எஃபோர்ட் போட்டு மற்றவங்க வந்து தனிச்சு நின்று உங்கள் ஸ்கோரை கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து மாதிரி வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே ஒரு பிளேலிஸ்ட் தனித்தனியாக இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கம்ப்யூட்டருக்கு எல்லாமே எப்படி படிக்கணும் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்றது. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் வருவோம்.
நான் வந்து ரொம்ப வந்து டாப்பர்லாம் கிடையாது அப்படின்னா ஆர்ஆர்பி P1 கிளர்க்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஓரளவு சுமாராக பர்ஃபார்ம் பண்ணி கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி P1 கிளர்க்கு தான். ஏன்னா ரீசனிங் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து கேட்பாங்க. நம்ம ஐபிபிஎஸ் பிஓ ஐபிஎஸ் கிளர்க்கு அந்த மாதிரி ஐபிஎஸ் கிளர்க்கு கூட ஓரளவு ஓகே, பட் பிஓ எஸ்பிஐ பிஓலாம் போனோம்னா இங்கிலீஷோட உதவி இல்லாமல் நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் குவான்ஸ் ரீசிங்கில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதனால் வந்து எனக்கு இங்கிலீஷ் சுமாராக தான் வரும், ஓரளவு தான் வரும்னா கண்டிப்பாக இந்த ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் உங்களுக்கான எக்ஸாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் வந்து இந்த ரெண்டு எக்ஸாம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். பெயின்ஸ்லாம் சொன்ன மாதிரி நிறைய மார்க்ஸ் போடுங்க. ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கில் புது பேட்டர்ன் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. செக்ஷனல் டைமிங் எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் செக்ஷனல் டைம் தனித்தனியாக டைமிங் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எழுதுனவங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான், நிறைய மார்க் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா நீங்கள் மார்க் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ ரியல் எக்ஸாம் உங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மார்க்ஸ் நிறைய போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபியூச்சரில் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எப்படி வந்து மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து வந்து மெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு மாதம் தொடர்ந்து வந்து மெயின்ஸ்க்கான மந்த் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு மெயின்ஸ்க்கான ஹை லெவல் குவஸ்டின்ஸ், மார்க் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நானும் தொடர்ந்து வந்து உங்களோட ஜேர்னியில் வந்து அப்பப்போ வந்து குட்டி குட்டி வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து மெயிட் பண்ணுறேன். நன்றி.